ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க ரெண்டாவது அலையால் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சிக்கி சின்னாபணம் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு இந்த கொரோனா நோயிலிருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டே இருக்கோம். அது வந்துட்டு ஒரு படியில் போய்கிட்டே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனாவால் ரெக்கவர் ஆகி வர்ற பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலர் கலராக ஒரு ஃபங்கஸோடைய இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான். ஏன்னா இந்த கலர் கலரெல்லாம் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். ஒரு டிராஃபிக் சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு, மஞ்சள், பச்சை. ஸோ இப்படி நம்ம அடிக்கடி என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம். அதே இந்த டிஃப்ரெண்ட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபங்கஸ் அப்படிங்கக்கூடிய பூஞ்சை வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா இந்த கொரோனா ட்ரீட்டட் பேஷண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனாவால் ரெக்கவர் ஆகி வர பேஷண்ட்டுக்கு வந்துட்டு பிளாக் ஃபங்கஸ், கருப்பு பூஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடிய மியூக்கர் மைக்காசிஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த கருப்பு ஃபங்கஸ், அந்த பிளாக் ஃபங்கஸ், மியூக்கர் மைக்காசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அதிகமாக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய அவங்களுடைய இம்யூன் பவர்லாம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நார்மலாக என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவதாக ஒன்று வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுவும் பிளாக் ஃபங்கஸ் மாதிரியே தான் அந்த லோ இம்யூனிட்டி பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால் கண் வீக்கம், கண் அஃபெக்ட் பண்ணுறது, மூஞ்சி வந்துட்டு வீங்கிட்டு போகிறது. ஸோ இதை குணப்படுத்தாத முடியாத பட்சத்தில் இறப்பு கூட என்ன செய்யுது அப்படின்னா நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்துட்டு ஆயிரக்கணக்கில் வந்துட்டு இந்த ரெண்டு பூஞ்சைகளால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது போனது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா இன்னொரு கலர் ஃபங்கஸ் வந்துட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த எல்லோ ஃபங்கஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரியான ஒரு ஃபங்கஸ் தான். இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்புறம் ஒயிட் ஃபங்கஸ் மாதிரியே தான். ஆனால் இந்த எல்லோ ஃபங்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் அந்த ஒயிட் ஃபங்கஸை காட்டிலும் ரொம்ப வீரியம் அதிகமானது, ஃபேட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய இறப்பை வந்துட்டு காஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸும் ஒயிட் ஃபங்கஸும் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுடைய உடம்புக்குள்ளே போகிற வலி அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்மளுடைய வாய் வழியாகவோ இல்லை மூக்கு வழியாகவோ போய் கண், மூளை, ஸோ அந்த மாதிரியான இடங்களை வந்துட்டு என்ன செய்யுது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த எல்லோ ஃபங்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபங்கஸையும் தாண்டி ஒரு படி மேலே போய் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்களை என்ன செய்யுது அப்படின்னா அடிக்குது. முக்கியமான உடல் உறுப்புகளை வந்து என்ன செய்யுது அப்படின்னா அடிக்குது. உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி, ஸோ அந்த மாதிரியான ஆர்கன் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இந்த எல்லோ ஃபங்கஸ் வந்துட்டு எப்படி உள்ளே வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோ இம்யூனிட்டி பவர் இருக்கிறவங்களுக்கு தான் இது அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவும் போக அந்த இருக்கிற என்விரான்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேட்டியான ஒரு அன்ஹைஜீனிக்கான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிட்லேருந்து வந்த பேஷண்ட் வந்துட்டு ஒரு அன்ஹைஜீனிக்கான ஒரு கண்டிஷன்ஸில் ஒரு சாப்பாடு வந்துட்டு கெட்டுப்போன சாப்பாடு சாப்பிட்றது, அந்த என்விரான்மெண்ட் அந்த இடத்துடைய ஹியூமிடிட்டி லெவல் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஈரப்பதம் அதிகமான இடங்களில் இந்த எல்லோ ஃபங்கஸ் அப்படிங்கிறது நார்மலாக ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. இது வந்துட்டு அந்த ட்ரீட்டட் பேஷண்ட்டு, அந்த கோவிட் ட்ரீட்டட் பேஷண்ட்டு அவங்களுடைய இம்யூனிட்டி லெவல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ ஃபங்கஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடுது. ஸோ உள்ளே போயிட்டு அது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை தான் வந்துட்டு உருவாக்குது. ஸோ இந்த எல்லோ ஃபங்கஸ் இருக்கட்டும், இல்லை இந்த பிளாக் ஃபங்கஸ், அப்புறம் ஒயிட் ஃபங்கஸ், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் நம்மளுடைய இம்யூன் பவர் கம்மியாக இருக்கும்போது இந்த ஃபங்கஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயிரினங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்மளுடைய இம்யூன் பவர் சில காரணங்களால் கம்மியாகுது அப்படிங்கும்போது இந்த ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது இவங்க வந்துட்டு ஈஸியாக நம்மளை வந்துட்டு என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா அஃபெக்ட் பண்ணிடுறாங்க. சரி, இந்த எல்லோ ஃபங்கஸோடைய
சிம்டம்ஸ் அறிகுறிகள் எப்படி இருக்கும் உள்ளே வந்துச்சு அப்படின்னா, லாஸ் ஆஃப் அப்படைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சாப்பிடும் திறன் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா கம்மியாகிடும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஏற்படும். ஸோ வெயிட் லாஸ் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு புண் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன செய்யாமல் இருக்கும் அப்படின்னா ஆறாமல் இருக்கும். ஸோ அப்படி அந்த புண் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக என்னாகும் அப்படின்னா ஹீல் ஆகும். அதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சலம் வந்துட்டு ரொம்ப ஊஸ் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும், லீக் ஆகிக்கிட்டே என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும், ஆர்கன் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கன் ஐஸ், மால் நியூட்ரிஷன் அதனால். ஸோ நம்மளால் ஒழுங்காக என்ன செய்ய முடியாது அப்படின்னா சாப்பிட முடியாது. ஸோ அந்த கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்த கண்ணுக்கு கீழே வந்துட்டு கருப்பாக அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த சங்கன் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். ஸோ இது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த எல்லோ ஃபங்கஸை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா குணப்படுத்திடலாம். ஆனால் அதுவே நம்ம கண்டுபிடிக்க முடியலை இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்து கடைசி நிலமையில் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இறப்பு அப்படிங்கிறது சாத்தியமாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஆரம்பத்திலே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா குணப்படுத்திடலாம். ஸோ இந்த ஃபங்கஸ் வராமல் இல்லை இந்த பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் வராமல் நம்ம எப்படி தடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுற்றுப்புறத்தை வந்துட்டு ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை க்ளீனியாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கணும். உணவு அப்படின்னு சொல்லக்கூடியதை கெட்டுப்போன உணவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஒழுங்காக என்ன செஞ்சிடணும் அப்படின்னா டிஸ்போஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமிடிட்டி லெவலை வந்துட்டு நம்ம கம்மியாகவே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காற்றோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொரோனா பேஷண்ட்டுக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரியான ஃபங்கஸால் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பேஷண்ட்டுக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான என்விரான்மெண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பழைய பிளாக் ஃபங்கஸாக இருக்கட்டும் ஒயிட் ஃபங்கஸாக இருக்கட்டும் அதுக்கு கொடுக்கப்பட்ட ஆம்ஃபோட்டெரிசின் பி அப்படிங்கிற மருந்து தான் இதுக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ ஃபங்கஸை பற்றியான ஒரு தகவல்கள். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொரோனாவுக்கான தடுப்பூசி கிடைக்க வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. கொரோனாவே வந்து வெல்வோம். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.